ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி விடிய காத்தாலே ஒரு வீடியோ பண்ணுறேன். பிகாஸ் ஐ எம் டூயிங் நானும் இந்த ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ணி இப்போ தான் உட்காந்துருக்கேன் வித் த ஃபேஸ் மாஸ்க் ஆன் மை ஃபேஸ். ஸோ ஐ தாட் சரி, நான் இதை பண்ணலான்னு. இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2-3 டேஸில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், இல்லைன்னா அந்த ஒயிட் ஒயிட் பஸ்டுவல்ஸ் மாதிரி வரும். அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் ஏதோ யூனோ ட்ரபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3-4 டேஸில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து ஆவி பிடிக்கணும். ஸோ இஃப் யூ ஹாவ் அந்த மிஷின் இருந்துச்சுன்னா நைஸ், அதர்வைஸ் இல்லைன்னா இந்த சிம்பிளாக இந்த பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டதும் ஆவி பிடிக்கணும். ஸோ 10 மினிட்ஸ் நல்லா ஆவி பிடிக்கணும் நீங்கள். ஸோ தேட் யுவர் ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனாக்க தான் ஸோ உங்களோட ஃபேஸ் பேக், மாஸ்க் என்ன போட்டாலும் உள்ளே அப்சார்ப் ஆகும் உங்களோட ஸ்கின்ல. ஸோ ஆவி பிடிச்சிட்டு நல்லா 10 மினிட்ஸ். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் திங், நீ வந்து ஒரு க்ளீன் டவல் யூஸ் பண்ணுங்கள் அவங்களோட ஃபேஸ் இந்த கவர் பண்ணும்போது, இந்த ஆவி பிடிக்கும்போது. பிகாஸ் சி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆவி பிடிச்சதும் யூ ஜஸ்ட் டேப் யுவர் ஃபேஸ் அண்ட் யூனோ அந்த வாட்டரை எடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து க்ளீன் டவல் யூஸ் பண்ணுங்கள், வாஷ் பண்ண டவல். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வென் யூ ஃபீல் அந்த ஒரு மாதிரி, உங்கள் ஸ்கின் பார்த்தாலே தெரியும் லைட் பிங்கிஷ் அப்படி ஆயிரும். பிகாஸ் யூ ஸ்கின் இஸ் நவ் ரெடி டு யூஸ் த ஃபேஸ் மாஸ்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் வந்து இந்த பதாஞ்சலியோட முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் இது வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது மட்டுமே போடலாம், பட் எனக்கு வந்து இதையும் ஒரு ட்ராப் யூஸ் பண்ணாக்க இட் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் யூ, மோர் குட் ஐ ஃபீல் ஃபார் த ஸ்கின். ஓகே, ஸோ ஏற்கனவே உங்களோட ஸ்கின் வந்து போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இட்ஸ் ரெடி டு அப்சார்ப் ரைட். ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு போலில், அண்ட் இது வந்து ஒன் ட்ராப் இஸ் குட். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி காயணும். ஓகே, மாதிரி காஞ்சதும் அகெய்ன் யூ கேன் ஆவி பண்ணிங்க ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டெப். பிகாஸ் இது வந்து ஓகே நல்லா சோக் ஆகும். ஓகே, ஆல் அண்ட் அந்த பேக்டீரியா யூனோ என்னெல்லாம் இந்த டர்ட் அது எல்லாம் இருக்குதோ அதை வந்து அப்சார்ப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டெப். ஸோ ஃபேஸ் பேக் போட்டுட்டு மறுபடியும் ஆவி பிடிங்க ஒரு 5 மினிட்ஸ், இட்ஸ் ரியலி குட். அதுக்கப்புறம் சி நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறேன், இந்த பேக் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப இழுக்கும், லைக் டைட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து 1 ட்ராப் சேர்த்தா கூட யூனோ அவ்வளோவா இருக்காது, லைக் யூ ஃபீல் நைஸ். ரொம்ப இதுக்கு ரொம்ப உங்கள் ஸ்கின் கஷ்டப்படுற மாதிரி தெரியாது. இட் வில் கிவ் அ நைஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெறும் வார்ம் வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். ஓகே, இப்போ வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாதீங்க. ஆஃப்டர் யூஸிங் த ஃபேஸ் பேக் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்லேருந்து அதுக்கப்புறமாக்க நல்லா பேட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரப் பண்ணாதீங்க உங்கள் ஸ்கின்னை. பட் ட்ரை பண்ணிவிட்டு டோனர், லாஸ்ட் ஸ்டெப் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு வேணும்னா, பட் மாய்ஸ்சரைசர் கூட அவசியம் இல்லை, பட் டோனர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட போஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூனோ இட்ஸ் குட் ஸ்டெப். ஓகே, டோனருக்காண்டி நீங்கள் வந்து வெறும் இந்த வெல்ரிக்காவை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி அப்படியே ஸ்கின்ல வந்து தேய்க்கலாம் சாஃப்டாக. ஓகே, ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க, மெதுவாக. ஓகே, அது பண்ணலாம், இல்லைன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் 2-3 ட்ராப்ஸ் காட்டனில் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக அப்படி சர்க்குலர் மோஷனில் வச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா காம் டவுன் ஆயிரும். பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி யூஸிங் ஹாட் வாட்டர் அண்ட் தென் அகேன் அந்த ஃபேஸ் பேக் விச் டைட்டன்ஸ் த போஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்கின் வந்து காம் டவுன் ஆயிரும். இது பண்ணிவிட்டு 2-3 டேஸுக்கு மேக்கப் போடாதீங்க, சனில் போகாதீங்க. 2-3 டேஸுக்கு போடலாம், பட் ஸ்டில் இதை வந்து போடலைனாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து எஃபெக்டிவ்னஸ் தெரியும். லைக் உங்கள் ஸ்கின் வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிறது உங்களுக்கே தெரிய முடியும் நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப். அது வந்து அவ்வளோவா இரப்டாக இருக்காது, ரொம்ப லைக் தட் பெயின் அதெல்லாம் போயிடும். பிகாஸ் இட் சப்ட் அவுட் ஆல் த பேக்டீரியாஸ். ஓகே கைஸ், நீங்கள் இதை வந்து பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் கைஸ். அண்ட் இது என்னோடய கேட் ஸ்டபி, இப்போ வந்து இங்கே சூடான தண்ணிக்கிட்ட வந்துட்டுருக்கா. நோ, ஓகே, தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.